வணக்கம். நாம் தமிழர் ஆட்சி ஏன் வேண்டும் என்ற தலைப்பில் இந்த கூட்டத்தை இங்கு ஏற்பாடு செய்த அனைவருக்கும், எங்கள் பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தாய் தமிழ் உறவுகள், உங்கள் அனைவருக்கும் அன்பும் வணக்கமும். எதுக்காக நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி இந்த மண்ணில் தேவை? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த இனத்தை இலவசத்திற்கு 5-க்கும் 10-க்கும் கையேந்துகின்ற நிலையில், இல்லத்தரசிகளுக்கு 1,000 ரூபாய் இலவச பஸ் பயணம் என்று எங்கள் பெண்களை கையேந்து வைத்த இந்த திருட்டு திராவிட கூட்டத்தை, இந்த திமுகவை அதிமுகவை ஆழ குழி தோண்டு புதைப்பதற்கு நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும். ஆரியர்கள் ஒரு பக்கம் கூறு போட்டு விற்கிறார்கள், ஒரு பக்கம் திராவிடர்கள் கூறு போட்டு விற்கிறார்கள். இந்த மண்ணில் ஆக சிறந்த கல்வியை ஐயா முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பேரன் இன்பரணி ஸ்டாலின் என்ன கல்வியை பெறுகிறாரோ அதே கல்வியை இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடைகோடி ஏழை விவசாயியின் மகனுக்கும் அதே கல்வியை அதே தரத்தோடு கொடுப்பதற்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும். ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டிற்கு எப்படி குடிநீர் சுத்தமாக போகிறதோ, சுகாதாரமான குடிநீர் போகிறதோ, அதுபோல் அனைத்து மக்களுக்கும் தூய குடிநீரை இலவசமாக கொடுப்பதற்கு நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி அதிகாரம் இந்த மண்ணில் தேவைப்படுகிறது. அனைவருக்கும் சரியான சமமான சாலை, எப்படி மகிழுந்துகளில் வாங்கி பயணிக்கிறார்களோ, எப்படி தரமான சாலைகளை காசுக்கு கொடுக்கிறார்களோ, அதுபோல தரமான சாலையை இலவசமாக இந்த நாட்டு மக்களுக்கு கொடுப்பதற்கு நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி இந்த மண்ணில் தேவை. தரமான மருத்துவம், ஆனால் திராவிட மாடல் மருத்துவம் எப்படி இருக்கு? ஒரு அமைச்சருக்கு உடம்பு சரியில்லை, நெஞ்சில வலி வந்துருச்சு. அண்ணன் செந்தில் பாலாஜி, இந்த மாநிலத்தினுடைய மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர், அவருக்கு அரசு மருத்துவமனையில மருத்துவம் பார்க்க வக்கற்ற அரசாங்க மருத்துவமனைகளாக இவர்கள் ஆட்சியாளர்கள் வச்சிருக்கிறாங்க. அதை மாற்றி அனைவருக்குமான தரமான மருத்துவத்தை கொடுப்பதற்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும். இந்த மண்ணில் லஞ்சம் ஊழலை கொள்ளையடித்து வைத்திருக்கக்கூடியவர்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வேணும். லஞ்சம் ஊழலை ஒழிப்போம்னா சாதாரணமா நாங்க சொல்லல, நாங்கள் யாரை பார்த்து முன்னின்று இந்த அரசியலை செய்கின்றோம். எங்கள் ஐயா காமராஜர் அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அவருடைய அமைச்சரவையில கக்கன் இருக்காரு, நேர்மையாளர். அமைச்சர் காமராஜர் மட்டும் முதலமைச்சர் மட்டும் நேர்மையாளர் கிடையாது, அவருக்கு கீழே இருந்த அத்தனை அமைச்சர்களும் நேர்மையாளர்கள். ஆனா இன்னைக்கு இவர்களால் கை நீட்டி சொல்ல முடியுமா? கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள், நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துல யாருமே லஞ்சம் ஊழல் செய்யல சொல்ல முடியுமா? அவர்களால் சொல்ல முடியாது. வாழுகின்ற சாட்சி இன்னைக்கு மருத்துவமனையில படுத்திருக்கிறாரு. அமைச்சர் பொறுப்பில் இருந்து நான் பதவிக்கு பணம் வாங்கி தருகிறேன், வேலை வாங்கி தர்றேன், பணத்தை வாங்கி ஆட்டையை போட்டு இன்னைக்கு நெஞ்சு மலையின் மருத்துவமனையில படுத்திருக்கிறாரு. இந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் உண்மையிலுமே லஞ்சம் ஊழலுக்கு எதிரானவர், உண்மையிலுமே சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியவர், உண்மையான நேர்மையான முதலமைச்சர் தான். என்ன பண்ணிருக்கணும்? அமைச்சர் பதவியை விட்டு செந்தில் பாலாஜியை இறக்கிட்டு நேர்மையாக விசாரணையை முடிச்சுட்டு நீங்கள் ஊழல்வாதி இல்ல, நீங்கள் நேர்மையாக நிரூபிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிருக்கணும். ஆனா என்ன பண்றாரு? யூடியூபர் மாதிரி உட்காந்துக்கிட்டு எங்களை சீண்டி பார்க்காதீங்க, நான் வேற மாதிரி பண்ணிடுவேன், நான் பயமுறுத்துறேன், நான் பயந்துட மாட்டேன், உட்காந்து யூடியூபர் மாதிரி மேடையில உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். இதுதான் மாநிலத்தின் முதலமைச்சர் கழகம், என்ன பேசணும் நீங்க? அமைச்சரை பதவி விட்டு இறக்குப்பா அப்படின்னு சொல்லிருக்கணும். இதே போக்கிரி படத்துல ஒரு வசனம் ஒண்ணு வரும், நேர்மையான அதிகாரியை பார்த்தா ட்ரௌசர்ல மூத்திரம் போயிடுவான்னு யாரு? நெப்போலியன் அவர்கள் சொல்லுவாரு. அதுக்கு பிரகாஷ் அவர்களுக்கு அப்படியே நடக்கும். அது போல நேர்மையான ஆட்சியாளரை என்னைக்கு இந்த மண் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கதோ, அப்போது இங்கு திருடி வைத்திருக்கின்ற அத்தனை அமைச்சர்கள் ட்ரௌசர்லையும் மூத்திரம் போடுவதற்கு நடக்கும். அது அண்ணன் சீமானவருடைய ஆட்சியை மட்டும்தான் நடக்கும். அதற்காகவாது இந்த மண்ணில் நாம் தமிழர் ஆட்சி அமைய வேண்டும். இங்கு எல்லோரும் சமமாக வாழ்வதற்கு, சாதி மத பேதம் இல்லாமல் சமமாக வாழ்வதற்கு ஒரே வாய்ப்பு. மற்றவர்கள் சாதி சொல்லி பேசுவாங்க, ஒரு கட்சி மதம் சொல்லி பேசும், நாங்கள் இனத்தை முன்னிறுத்தி அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை செய்கிறோம், அதனால் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் அமைய வேண்டும். அடுத்து வருகின்ற அத்துறை தேர்தலும் விவசாய சின்னத்தில் வாக்களித்து ஆட்சி அதிகாரத்திற்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை அனுப்புங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சகோதரர்